நண்பர்களே, மூச்சு திணறலுக்கு இயற்கை வைத்தியம் சொல்லுங்கன்னு ஊரடங்கில் நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க, மெயில் பண்ணிட்டாங்க. இல்லை, அதுக்கு பதில் சொல்லிட்டுருக்கிறேன், அந்த பதிலை உங்களுக்கும் சொல்கிறேன். மூச்சு திணறல், சுவாசக்கோளாறில் தடை, மூச்சோட சிரமமாக இருக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, வீசிங் வருது, நெஞ்சு சளி இருக்குது, ஆக மொத்தம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட மூச்சு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் இப்போ நான் சொல்கிற இயற்கை வைத்தியத்தை செய்யுங்க. எளிமையாக இருக்கும். ஒரே ஒரு வெற்றிலை வெத்தலை, ஒரே ஒரு வெற்றிலை, காம்பு வேண்டாம், காம்பை கிள்ளி எடுத்துருங்க. காம்பு இல்லாத ஒரு வெற்றிலை, ஒரு அரை லிட்டர் தண்ணி, கொஞ்சமாக கல்லுப்பு, கொத்தமல்லி விதை 5 முதல் 7 வரை. கொத்தமல்லி விதை வேணும்னா அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா அம்மி இயற்கை அங்காடியில் நீங்கள் வாங்கிக்கலாம். aammii.com ஆன்லைன் மூலிமா, கொரியர் மூலிமா வாங்கிக்கலாம். அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாங்க, கிடைக்குங்க, எல்லா கடையிலும் இருக்குங்க. கொத்தமல்லி விதையும் கேளுங்க, இவ்வளோதாங்க. ஒரே ஒரு வெத்தலை, அரை லிட்டர் தண்ணி, கொஞ்சம் கல்லுப்பு, கொத்தமல்லி விதை 5 லிருந்து 7. இதை தண்ணியில் போட்டு ஒரு எவர் சில்வர் குண்டாலையோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ இதை வந்து அடுப்பில் வைங்க. குறைஞ்ச சூட்டில், கேஸ் அடுப்பாக இருந்ததுன்னா லோ சிம்மில் வைங்க, மூடி வைங்க. ஒரு 15 நிமிடம் முதல் 25 நிமிடம் வரை காத்திருங்கள். நல்லா கொதிச்சு அந்த சத்தெல்லாம் தண்ணிக்குள்ளே வந்தோடனே அதை வடிகட்டி டெய்லி காலையில் மதியம் சாயந்தரம் 3 வேளையும் குடிக்கலாம். இல்லை 1 வேளை குடிக்கலாம், இல்லை 2 வேளை குடிக்கலாம், ஒரு 50 ml குடிக்கலாம், 100 ml குடிக்கலாம். குடிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட சுவாச கோளாறும் உடனே சரியாயிருங்க. எளிமையான வைத்தியம், கற்று வச்சுக்கோங்க. சுவாசக்கோளாறு இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஒருவேளை நம்ம தாத்தாக்கோ பாட்டிக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பக்கத்து வீட்டில் யாருக்கோ வந்துச்சுன்னா இந்த ஐடியா சொல்லாமா இல்லையா? எனவே கற்று வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் உதவியாக இருக்கும். உங்கள் பேர குழந்தை பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வைங்க, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இது தேவைப்படும். எளிமையான வைத்தியம், இது வந்து எல்லா வயதுக்காரங்களும் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 1 முறை சாப்பிட்லாம், 3 முறை சாப்பிட்லாம், நல்லது, அவ்வளோதாங்க. இதை தேவைப்பட்டால் வடிகட்டாமல் உங்களுக்கு அந்த வெத்தலை கொத்தமல்லி விதையெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கடிச்சு சாப்பிட்றலாம். இல்லைங்க, அது சக்கா கடிச்சு சாப்பிட்ற பிடிக்கலன்னா தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். அருமையான எளிமையான மூச்சு திணறலுக்கு ஒரு வைத்தியங்க. இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் வடலூர் குமரவேல் அவர்கள், அவருக்கு நன்றி. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு 9994221007 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க ஜிபே 8870666 அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலமா பண்ணலாம். ஜிபே முடியலன்னா ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். இயற்கை பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா aammii.com aammii.com நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 21 நாள் வீடியோ வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் ஹீலர் பாஸ்கர் இணைந்திருங்கள். யூடியூப்பில் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்டில் போய் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள். டெலிகிராமில் @ ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும், ஹீலர் பாஸ்கரின் சிந்தனைகள்னு, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் படிக்கலாம். என்னுடைய ஆடியோ வீடியோ புக்கு எல்லாமே உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு வேணும்னா onestone9mango@gmail.com ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் வரும், கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய அனைத்து ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் இலவசமாக 9 மொழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் ஃபிசிக்கலாக வேணும்னா நீங்கள் aammii.com aammii.com வாங்கிக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.